வெல்கம் டு தி ஷோ. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பீச் வந்திருக்கோம். லவ்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக பீச் தான் ஞாபகம் வரும். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு லவர்ஸ்கிட்டையாக போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காதல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பொதுவாக கேட்க போகிறோம். யார் யார் காதலை பற்றி என்னென்ன பண்ணுறாங்க. இங்கே ஒருத்தங்க இப்போ சங்க ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வேணும்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் வேண்டாம்னா அழிக்கிறதுக்கும் காதல் ஒன்றும் டேப் ரெக்கார்டில் போகிற கேசட் இல்லைங்க, மனசு. இதே மாதிரி நாங்கள் போயிட்டு ஒவ்வொருத்திட்டே போயிட்டு சங்க ஊத போகிறோம். அதனால எல்லாம் வாங்க இப்போ நம்ம போய் கேட்க ஆரம்பிக்கலாம். ஹாய், உங்கள் பேர் என்ன? ரேகா. ஓகே, இப்போ வந்து இந்த பீச்னாலே நிறைய பேருக்கு லவ் தான் அப்படி தான் ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் லவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போது லவ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். வேற என்ன சொல்றது? அதான் ட்ரூ லவ்னா எப்படி இருக்கணும்? இந்த ஜென்ரேஷனில் உண்மையாக லவ் இருக்க மாதிரி தெரியலையே. இப்படி ஒரு பதிலை நாங்கள் எதிர்பார்க்கல. சப்போஸ் இருந்துச்சுன்னா இப்போ அந்த ஜென்ரேஷனில் இருந்தது இந்த மாதிரி ட்ரூ லவ் அப்படின்னா, சரி நீங்கள் சொல்லுங்கள் எந்த லவ் வந்து உங்களுக்கு எதனா ஒரு உதாரணமாக எதனா ஒரு லவ் தெரியுமா, இந்த லவ் வந்து ரொம்ப உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மேரேஜ் வரைக்கும் இப்போ எந்த லவ்வும் மோஸ்ட்லி போகிறது இல்லைல்ல, எல்லாம் இந்த மாதிரி தான் பீச்சு பார்க்கு அதுக்கப்புறமா. அதுக்கப்புறமா அவ்வளோதான், அதுக்கப்புறமா வேற வேற இதில் மேரேஜ் தான். நீங்களும் அப்படி நினைச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? தளபதி சங்கீதா சொல்லிருப்பீங்க. எங்க இருந்து வரீங்க? வேளச்சேரி. ஓகே, இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா பீச்னால லவ் அப்படிதான் சொல்லுவாங்க. இங்க நிறைய பேர் லவ்வர்ஸும் இருக்கிறாங்க. நீங்க உங்க கருத்து என்ன லவ் பத்தி? லவ்னா வந்து ஒரு அம்மா தான் லவ் எனக்கு. பாரு பா, இந்த மாதிரிலாம் யாருன்னா சொல்லிடுறீங்களா? யாருக்குன்னா அறிவு இருக்கா? இல்ல, இங்க பாருங்க, அம்மான்னு பச்சை குத்திருக்கேன். அம்மையார் ஜெயலலிதா கிடையாது, எங்க அம்மாவை நான் பச்சை குத்திருக்கேன் அம்மான்ட்டு. சூப்பர். அதாவது அம்மா பேரே போட்டுருக்கலாமே? அம்மான்னு போடக்கூடாது, ஏன்னா அம்மாவுடைய பேர் போடுறதுக்கு அப்பா தான் உரிமை. ஓ சரி, உங்க அம்மா பேர் சொல்லுவீங்களா? சித்ரா. சித்ரா, அம்மாவுடைய பேர் சித்ரா. ஓகே, நல்ல சன் அவங்க வந்து பெத்து வச்சிருக்காங்க. சரி, அதை விடுங்க, நம்ம காமனா லவர்ஸ் இருக்காங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லவர்ஸ்னா வந்து மூணு விதம் இருக்கு. எப்படின்னா செக்ஸு, எமோஷன் அண்ட் வந்து கமர்ஷியல்னு சொல்லுவாங்க. எப்படின்னா மேரேஜுக்கு, அதாவது அரேஞ்ச் மேரேஜ் வந்து லவ் கிடையாது. இப்போ அரேஞ்ச் மேரேஜ்லேயே வந்து லவ் பண்ணுறவர் இருக்கான், எனக்கு லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி இருக்கான். லவ் பண்ணிட்டு தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன்னு இருக்கான். நான் சிங்கிள் பாய், அதை பற்றி எனக்கு தெரியாது. இருந்தாலும் என் ஃப்ரெண்டுங்க சர்க்கிளில் தெரியுன்றதுனால சொல்கிறேன். அப்போ இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஆகலையா? இல்லை, மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு. நீங்கள் சிங்கிள் பாய் ஆவீங்க? நான் சிங்கிள் பாய் தாங்க இது வரலாம். ஐயோ, இப்படிலாம் சொல்லக்கூடாது. அதாவது சிங்கிள் பாய்னாக்கா நான் வந்து கேர்ள்ஸை லவ் பண்ணுற சிங்கிள் பாய் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் பசங்களோட சிங்கிள் பாய் நான். அது பேர் சிங்கிள் பாய் இல்லைங்க, சிங்கிள் பாய் இல்லை, ரெண்டு சுத்திர பாய் சொல்லணும். சுத்திர பாய் வந்து வந்து தான் சிங்கிள் பாய்னு சொல்லுவான், புரியுதுங்களா? சிட்டி உள்ள இருக்க எல்லா பசங்களுமே சுத்திரவன் ரூட்டு வருவான் தான் சிங்கிள் பாய். நான் வந்து சிங்கிள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட போக மாட்டேன். எங்க அண்ணன் எல்லாம் அந்த மாதிரி சொந்த பிறந்ததோடு தான் வெளியே சுத்துவேன். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. என்னோட சர்க்கிள் கல்யாணத்துக்கு முன்னாடி எதனா சைட் அடிச்சு லவ் பண்றது இருக்கு? அது வெளியே சொல்ற மாதிரி இல்ல, இல்ல அப்படி இல்ல. என் ஒய்ஃப் பாப்பா கண்டிப்பா எதனா பார்த்தாலும் பாத்துருவா. அதனால எங்களுக்கு அதான் வேணும், எங்களுக்கு வந்து எல்லாரும் மாட்டி வரதா வேலை. என் வீட்டுல மாட்டி ஒண்ணுங்களா எல்லாம் ஒன்னால இங்க இந்த பீச்ல நிறைய வாட்டி வந்திருக்கேன். பாருங்க, அதனால தான் அந்த நினைவுகள் போகடன்றதுக்காக இன்னமும் இந்த பீச்ல வந்து அவரு அது என்ன நினைவெல்லாம் நித்தியா மாதிரி இன்னமும் இந்த நினைவு எல்லாம் இல்ல. அவங்க சின்சரா தான் லவ் பண்ணான், குடும்ப சூழ்நிலை சில பிரச்சனைல பிரிஞ்சிட்டான். அவங்க அண்ணன் கொஞ்சம் அஞ்சு பேருமே ரவுடிங்க. இவங்க வீடு தேடி வந்து என் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டான், என்ன திமிரு கிட்ட இவருக்கு. அதனால கொஞ்சம் நான் பயந்துட்டு கொஞ்சம் விலகி. பெண்களுக்கு அண்ணனுங்க தான் எதிரியா இருப்பாங்க நினைக்கிறேன். அண்ணன் எல்லாம் எதிரி இல்ல, அஞ்சு பேருமே அண்ணனுங்களா இருந்தா, அஞ்சு பேருமே ரவுடிங்களா இருந்தா என்ன பண்ண முடியும்? என்னன்னா லவ்
அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆயிடுச்சா? குழந்தைங்க இருக்காங்களா? ஆனா பார்த்தா அப்படி தெரியல, சத்தியமா காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைச்சேன் நானு. சரி சொல்லுங்க, லவ்னா என்ன? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜா? அப்போ லவ் பத்தி எதுனா தெரியுமா? லவ்னா சரி சொல்லுங்க என்ன? லவ்னா சந்தோஷமும் இருக்கும் கஷ்டமும் இருக்கும். நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா மேரேஜ்க்கு முன்னாடி? பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்லையா? இப்படி தலையாட்ட மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, விடுங்க, உங்க ஹஸ்பண்ட் பார்த்தா பாத்துட்டு போறேன், நீங்க சொல்லுங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? சோகம் தெரியலையே. மாற்றம் நல்ல பையனாக முடிவு எடுத்துறான். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில எல்லாம் பேசக்கூடாது. அந்த முடிவுக்கு காரணம் என்ன? இதோ இவன் தான். நானா? நல்லா போயிட்டு இருக்கு பிள்ளை. அக்கா போய் சொல்றாங்க, அக்கா நான் எதுவுமே பண்ணல. ஏய், நான் என்ன பண்ணேன் சொல்லு. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி விட்டாங்க, இந்த மாதிரி அவன் லவ் பண்ணாத, அவனால கேரட்ல. எத்தனாவது? எனக்கு எந்த பொண்ணு கூட தெரியாதுக்கா. லாஸ்ட், அதாவது எட்டாவது. ஓகே, எட்டு பொண்ணுங்களோட பேரஸ் கொஞ்சம் சொல்லு. ஒரு லைனா விடு, ஒரு லைனா விடு. ஒத்தர ஒத்தர சண்டை இந்த மாதிரி. ஏய், என்னங்க கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணுங்க. கோமதி. நினைக்கிறீங்க? அது ஒரு ஃபீல். அதாவது அதான் நம்மளுக்கு எல்லாரும் இப்போ எல்லா லேடிஸ் அதாவது பெண்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இது பண்ணுவாங்க, எல்லார்ட்டையும் நமக்கு வந்துடாது. நம்ம லைஃப் டைம் ஃபுல்லாக வருவாங்கன்றவங்கள்ட்ட வர ஃபீல் தான் லவ். நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு இல்லை, இல்லையா? இருக்கு, இல்லை, அவ்வளோதான். இருக்கா இல்லையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாங்க. சரி, நான் சொல்லிடுறேன் ஒரிஜினல. பண்றாப்ல ஒரே ஒரு பொண்ணு, ஆனா இந்த இந்த பையனை நிறைய பேர் பண்றாங்க, அதனாலதான் இதுக்கு இல்லன்னு. நீயா ஒண்ணு போடாத, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. எக்ஸ்ட்ரா ரெண்டு பிட்டு போட்டுக்குவா, அதுக்காண்டி தான் கூட வச்சிருக்கேன். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. மிக குறைவு.